வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பனவெல்லை சுக்குமல்லி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் பனவெல்லாம் எடுத்திருக்கேன். இதுதான் சுக்குமல்லி காஃபி பவுடர். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பனவெல்லம், அப்புறம் பெப்பர், ட்ரை ஜிஞ்சர், கொரியாண்டர் சீட், குமின், காடமன், துளசி, நன்னரி, வல்லாரை, இதெல்லாம் ஆயுர்வேதிக் ஹேர்பு. சித்திரத்தை, இது ஒரு நேச்சுரல் ஹேர்பு, காஃப் கோல்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பனவெல்லை பவுடரில் இருக்குது. அப்புறம் 3 கப்பு தண்ணியும் எடுத்துக்கிறேன். சித்திரத்தை சொல்கிற ஆயுர்வேதிக் ஹேர்ப் வந்து எல்லா டைஜஸ்டன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு இதை பொடி பண்ணி மில்கில் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இந்த சுக்குமல்லி காஃபி பொடியில் இருக்கிற நன்னெறி வந்து ரொம்ப பீக்கு சம்மரில் யூஸ் பண்ணுற ஒரு வண்டா ஹேர்ப். இது அசிடிட்டியை குறைக்கும், அப்புறம் உடம்பு பாடி ஹீட்டையும் குறைக்கும். இது அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேர்ப் அந்த நன்னெறின்னு சொல்கிறது. இப்போது அந்த பனவெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். 3 கப் ஆஃப் தண்ணிக்கு நான் இவ்வளோ பனவெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா சுட பண்ணிடலாம். தண்ணியை சுட பண்ணி அந்த பனவெல்லத்தை போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து திருப்பியும் பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பனவெல்லாம் நல்லா சுட ஆயிடுச்சு. அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். ஏதாவது டஸ்ட் எல்லாம் இருந்தால் கூட அது போயிடும். அதுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்த பிறகு தான் அந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை போடணும். இன்றைக்கி என்னோடய பனவெல்லாம் க்ளீனாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த க்ளீன் பண்ண பனவெல்ல தண்ணியை இதில் திருப்பி ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள்ஸ்பூன் சுக்குமல்லி காஃபி பவுட்ரை அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டு எடுத்துடணும். இதை ஃபில்டர் பண்ணக்கூடாது. அப்படியே நல்லா ஹாட்டாக கப்பில் விட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.